Hi friends, welcome back to Prabhu M YouTube channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அருமையான சூப்பரான பதவிகளுக்கான அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். திட்ட உதவியாளர், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ஃபுட் அனலிஸ்ட் மற்றும் பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே செல்ஃப் அட்டஸ்ட் செய்து அனைத்துமே என்ன பண்ணணும், ஸ்கேன் செய்து சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலா பாத்தீங்கன்னா அவர்கள் கொடுத்திருக்கிற இமெயில் ஐடிக்கு பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். சோ ஒரு சில போஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆன்லைன் ரூமா வந்து செலெக்ஷன் வந்து பண்றாங்க. ஒரு சில போஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அதனை தொடர்ந்து ஆன்லைன் ரூமா வந்து செலெக்ஷன் வந்து பண்றாங்க. இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சோ வாங்க நாம டீடைலா பார்க்கலாம். இந்த பதவிகளுக்கு ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான பேஜ் தான். இந்த பேஜினுடைய லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுல போயிட்டு தான் நீங்க வந்து அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். சோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பார் பண்ணிருக்காங்கன்னா அஜுங் ஃபேக்கல்டி, ரிசர்ச் அசோசியேட், சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ஃபுட் அனலிஸ்ட், வேரியஸ் போஸ்டிங்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜியில் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னா அஜுங்க் ஃபேக்கல்டி ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரிசர்ச் அசோசியேட் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ 7 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் திட்ட உதவியாளர் பார்த்தீங்கன்னா 5 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுட் அனலிஸ்ட் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி விமென் கேண்டிடேட்ஸ்லாம் ஃபீஸ் வந்து கிடையாது. ஃபார் அதர்ஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பதவிகளுக்கு ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 8 மார்ச் 2021. அஜுங்க் ஃபேக்கல்டி ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறாங்க. மாத சம்பளம் பாத்தீங்கன்னா ₹80,000 வந்து தராங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா எம்டெக், எம்எஸ்சி, பிஹெச்டி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபுட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் இன்ஜினியரிங், ஃபுட் சயின்ஸ், ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், ஆர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைஸ் இன் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங். டிசர்பிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச்டியில் பார்த்தீங்கன்னா ரெசிபி டிசிப்ளின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேட் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச்டியில் ஃபுட் சயின்ஸ், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி அல்லது மாஸ்டர் டிகிரி இன் எப் ஆஃப் தி டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர் டிகிரியில். இதில் கூடுதல் விவரங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க, மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹40,000 வந்து தராங்க, ப்ளஸ் ஏஹெச்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா 8% வந்து தராங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ எஸ்ஆர்எஃப் இன்ஸ்டியூட் ப்ராஜெக்ட் 5 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்டெக், எம்எஸ்சி, பிஹெச்டி டிகிரி. ஸோ எந்தெந்த டிசிப்ளின் முடிச்சுக்கணும் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தாக மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹31,000 வந்து தராங்க, ப்ளஸ் ஏஹெச்ஆர்ஏவும் தராங்க. எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8% வந்து தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்டெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுட் சயின்ஸ், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி
அல்லது எம்எஸ் இன் ஆஃப் எபோ டிசிப்ளின், மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒரு டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும். ஆர் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி வித் நெட் நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும். மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 31,000 வந்து தராங்க, ப்ளஸ் ஏஹ்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா 8% வந்து தராங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஒரு வேங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி எம் டெக் இன் ஃபுட் சயின்ஸ், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, ஆர் எம்எஸ்சி இன் எனி ஆஃப் தி எபோ டிசிப்ளின், ஆர் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி வித் நெட். மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 25,000 தராங்க, ப்ளஸ் ஏஹ்ஆர்ஏவும் தராங்க, 8% வந்து தராங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுட் சயின்ஸ், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங், பயோ டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, ஆர் எம்எஸ் இன் எனி ஆஃப் தீஸ் டிசிப்ளின், ஆர் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 12,000 தராங்க, ப்ளஸ் ஏஹ்ஆர்ஏவும் தராங்க, 8% தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுட் சயின்ஸ், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், பயோ டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, ஆர் எம்எஸ்சி இன் எனி ஆஃப் தி எபோவ் டிசிப்ளின், ஆர் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 20,000 வந்து தராங்க, ஏஹ்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா 8% தராங்க. அதுக்கத்தான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் எம்டெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸ் இன்ஜினியரிங், பயோ டெக்னாலஜி, ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் பேக்கேஜிங் டெக்னாலஜி. மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 20,000 வந்து தராங்க, ப்ளஸ் ஏஹ்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா 8% தராங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் என்டமாலஜி, பயோ டெக்னாலஜி வித் நாலேஜ் இன் ஃபுட் ஹேண்ட்லிங் இன்செக்ட்ஸ் இன் ரெக்யர்ட் ஃபார் தி ப்ராஜெக்ட். மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 20,000 வந்து தராங்க, ப்ளஸ் ஏஹ்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா 8% வந்து தராங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் எம்டெக் இன் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸிங், பயோ டெக்னாலஜி, பேக்கேஜிங் டெக்னாலஜி, அல்லது எம்எஸ் இன் பயோ டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ் அண்டு நியூட்ரிஷன். மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா 20,000 வந்து தராங்க, ப்ளஸ் ஏஹ்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா 8% வந்து தராங்க. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுட் அனலிஸ்ட்டு ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச்டியில் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ஃபுட் கெமிஸ்ட்ரி, பயோ டெக்னாலஜி, மொலிகுலர் பயாலஜி, இது மினிமம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 60,000 வந்து தராங்க. அதுக்கடுத்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அட்ஜன்ட் ஃபேக்கல்ட்டி பொறுத்த வரைக்கும் 65 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். எஸ்ஆர்எஃப், ஜேஆர்எஃப், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸ் இந்த பதவிகளுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது வந்து கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுட் அனலிஸ்ட் உணவு ஆய்வாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 52 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, விமன் கேன்ஸ்லாம் ஃபீஸ் வந்து கிடையாது. ஃபார் அதர்ஸ் கேன்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளை பண்ண பிறகு அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து அதில் உங்களுடைய சைனை போட்டுவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனைத்து ஆவணங்களுடைய நகலை ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸில் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்ட் செய்து அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா காப்பி ஃபார்ம் இ ரெசிப்ட் ஜென்ரேட் இன் எஸ்பிஐ கலெக்ட் அனைத்துமே என்ன பண்ணணும் சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிறேங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ஃபேக்கல்ட்டி, ஃபுட் அனலிஸ்ட்ஸ் இந்த 2 பதவிகளை பொறுத்த வரைக்கும் இப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா டைரக்ட் ஆன்லைன் இன்டர்வியூ மூலமாக வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. எஸ்ஆர்எஃப், ஜேஆர்எஃப், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ.
Thanks for watching this video. All the best.